இன்றைய காலத்து பெண்கள் மாதிரியா இன்றைக்கு மாஷா அல்லாஹ் பெரிய தியாகிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால் யாரும் கோச்சுக்காதீங்கம்மா சகோதரிகளை. நான் நீங்கள் கொடுத்ததிலிருந்து சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படியே அதை கொண்டு வா பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க உடனே வாங்கிட்டு போய் பாதம் பிஸ்தா நீங்களாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மனைவி கொண்டு வந்து காட்டினா அதை வாங்கிட்டு போனவங்க திரும்ப வெறுங்கையாக வர்றாங்க. வாங்கிட்டு போனவர்கள் வெறுங்கையாக திரும்ப வருகிறார்கள். மனைவி கேட்டாங்க எங்கே பாதம் பிஸ்தாவை காணுங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டு போய் பைத்துல் மாலில் கொடுத்துட்டு வந்துட்டேங்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு காசு மிச்சம் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நான் எனது தேவையை விட அதிகமாக எடுத்திருக்கிறேன் பைத்துல் மாலிலிருந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேங்கிறாங்க. எப்படிப்பட்ட தக்குவா! உமருடைய தக்குவாவை கொஞ்சம் பாருங்கள். முஸ்லிம்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டது, சத்தியம் செய்தார்கள் அல்லாவிடத்து. முஸ்லிம்களின் குழந்தைகள், முஸ்லிம்களின் ஏழைகள், அவர்கள் எங்கு வசித்தாலும் அவர்கள் வயிறார சாப்பிடாத வரை நான் வயிறார சாப்பிட மாட்டேன் என்று வெறும் ரொட்டியை தண்ணீரே ஊற வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே மிம்பரிலே பயான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜும்மாவுடைய தொழுகைக்கு குத்துபா கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வயிறு காலியா இருக்குது, கடா முடானு வயிறு கத்திக்கிட்டு கிடக்குது. கரும்பு கரும்பு வயிறு எம்டியா இருந்தா என்ன செய்யும் சொல்றாங்க. வயிறு கத்திரியா நல்லா கத்து, கத்திரியா சத்தம் கொடுக்குறியா, பசிக்குதா உனக்கு, கடா முடாங்கிறியா, நல்ல கடா முடானு கத்து. முஸ்லிம்களின் குழந்தைகள் பசி தீர்கிற வரை நான் வயிறு நான் பசி தீர மாட்டேன். எப்படிப்பட்ட தக்குவா நினைச்சு பாருங்க. ஒரு முறை தேனோ அல்லது ஏதோ ஒரு பொருள் வந்தபோது அதை பங்கு வைத்து கொடுக்க வேண்டும், பெண்களுக்கு பங்கு வைத்து கொடுக்க வேண்டும். நீதமாக அளக்கக்கூடிய பெண் யார் என்று கேட்கும் போது பின்னாடியிலிருந்து ஒரு சப்தம் வருது, அமீருல் முஃமினீன் நான் பங்கு வச்சு தருங்கிறாங்க. கேட்குறாங்க அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் யார் உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க. பேர் சொன்னா கடைசியில் யார் அவங்க, இவங்களுடைய மனைவி. உனக்கு கொடுக்க மாட்டேன், உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன், நீ அதை அளக்கும் போது உனது கையிலே கொஞ்சம் ஒட்டி கொண்டால் அது உனது பங்கிலே எக்ஸ்ட்ரா அதிகமாக ஆகிவிடுமே. எப்படிப்பட்ட தத்துவா பாருங்க. பயந்தார்கள், அல்லாஹ்வை அஞ்சினார்கள். ஊரின் கடைக்கோடியிலே ஒரு குடும்பம் வறுமையிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கும் போது அதை தெரிந்த உமர் அவர்கள் தனது அடிமை அஸ்லமோடு பைத்துல் மாலுக்கு சென்று அந்த மூட்டைகளை எல்லாம் தனது முதுகிலே சுமத்த சொல்கிறார். அந்த மூட்டைகளை தனது முதுகிலே சுமத்த சொன்னால் அந்த அடிமை சொல்கிறார், உமரே அமீருல் முஃமினீனே, உங்களுக்கு வேலை செய்வதற்கு சுதந்திரமானவர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்க, உங்களின் அடிமை உங்களுக்காகவே வேலை செய்வதற்கு இருக்க, நான் சுமந்து வர தயாராக இருக்கும் போது நீங்கள் சுமக்கிறீர்களே மூட்டைகளை, சாதாரண சுமை அல்ல, கோதுமையின் மாவு மூட்டைகளை சொல்கிறார் உமர். நாளை மறுமையிலே இந்த படைப்புகளை பற்றி, இந்த பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் என்னிடத்திலே விசாரிப்பான். அடிமையே, என் அடிமையாக இருந்த உன்னிடத்திலே விசாரிக்க மாட்டான். தக்குவாவை வசாபி கூடல ஒரு என்ன சொல்கிறார்கள், இல்மிலே நாங்கள் முந்தி அவர்கள் பிந்தி. என்ன ஒரு பாகுபாடு, என்ன ஒரு வேறுபாடு! குர்ஆன் இறக்கப்பட்ட சமுதாயம், குர்ஆன் இறக்கப்படும் போது சந்தேகங்களை எல்லாம் நபியிடத்திலே சென்று எஸ் அலூனக மாதா யுன்ஃகூன், எஸ் அலூனக அனில் அஹில்லா, எஸ் அலூனக அனில் மஹீத், எஸ் அலூனக அனில் கமர். நபியே, தோழர்கள் உங்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், விசாரிக்கிறார்கள், இது என்ன, அது என்ன, அப்படி என்றால் என்ன, இப்படி இதற்கு என்ன சட்டம் என்று விசாரிக்கிறார்கள் விசாரிக்கிறார்கள் என்று குர்ஆன் யாருடைய கல்வியின் ஆர்வத்தை பற்றி பேசியதோ, குர்ஆன் யாருடைய கல்வியின் ஆர்வத்தை பற்றி பேசுகிறதோ அவர்கள் கல்வியில் குறைந்தவர்கள், அவர்கள் அறிவிலே குறைந்தவர்கள், அவர்கள் சரியாக மார்க்கத்தை புரியவில்லை என்றால் வேறு யார் மார்க்கத்தை சரியாக புரிவது? யார் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இவர்களை எல்லாம் நான் அங்கீகரித்துக் கொண்டேன், ரழியல்லாஹு அன்ஹும், நான் இவர்களை பொருந்து கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, இவர்கள் மூமின்கள் என்று சொல்கிறானோ, மூமின்கள் என்பதற்கு என்ன தேவை, மூமின்கள் என்பதற்கு என்ன தேவை, முத்தக்கி என்பதற்கு என்ன தேவை,
ஈமானுடைய அம்சங்களை தெரிந்து பின்பற்றி இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளை தெரிந்து பின்பற்றி இருக்க வேண்டும், ஹலால் ஹராமை தெரிந்து பின்பற்றி இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் சிஃபாத்துகளை பண்புகளை தெளிவாக தெரிந்து புரிந்திருக்க வேண்டும், அதை நம்பி இருக்க வேண்டும், தூதரின் சுன்னாக்களை தெளிவாக தெரிந்து கற்று புரிந்திருக்க வேண்டும். அதுதானே ஈமானுக்கு தேவை. ஈமான் இல்மோடு இணைந்தது, தக்குவா இல்மோடு இணைந்தது. ஆனால் தக்குவாவை தனியாக, ஈமானை தனியாக, இல்மை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. பின்னால் காலத்தில் வேண்டுமானால் இல்மு தனியாக மாறி இருக்கலாம். கல்வி கற்றவர்கள் ஒழுக்கமற்றவர்களாக, கல்வி கற்றவர்கள் இறையச்சமற்றவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் நபியின் தோழர்களிலே அப்படி யாரும் இருந்ததில்லை. நபியின் தோழர்களிலே அப்படி யாரும் இருந்ததில்லை. அல்லாஹ் அதற்கு சாட்சி சொல்கிறார். அப்ப உடனே ஒரு கேள்வி வரும், ஏன் ரசூலுல்லா காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிலே ஒருத்தர் ஜினா செய்யவில்லையா? கேள்வி சிலருக்கு உடனே நுனி நாக்கில் வச்சிருப்பாங்க, கேட்பாங்க. ரசூலுல்லா காலத்துல ஒரு பெண் ஜினா செய்து விடவில்லையா? இல்ம் இருந்தது, நீங்க சொல்ற மாதிரி ஈமான் இருந்துச்சு, தக்வா இருந்துச்சு, அவர் தவறு செய்யவில்லையா? பெரிய பாவம் அவர் செய்து விடவில்லையா? லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் புரிந்து பாருங்கள், அறிந்து பாருங்கள். ஆம், ஒரு தோழர் அப்படி செய்து விட்டார் தான், ஒரு தோழர் அப்படி செய்து விட்டார் தான், அவர் தவறு செய்து விட்டார். எங்கேயாவது அல்லாஹு தஆலா சஹாபாக்களை தவறே செய்யாதவர்கள் என்று சொல்கிறானா? இல்லையே. அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அவர்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அவர்களை நான் பொறுத்து கொண்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அவர்கள் மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்கிறார். எனவே நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறானே தவிர, தவறே செய்யாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தவறு செய்தவர்களை, தவறு யாருக்கு செய்தார்களோ அந்த ரப்பு மன்னித்து விட்டதற்கு பிறகு, யாருக்கு செய்தார்களோ அந்த ரப்பு அவர்களை மன்னித்து விட்டதற்கு பிறகு அவர்களை பற்றி விமர்சிக்க நமக்கு அனுமதி இருக்கிறதா? அனுமதி இருக்கிறதா? சரி, இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இன்னும் தெளிவாக இதை புரிந்து கொள்வதற்காக. ஆம், சஹாபாக்களிலே சிலர் தவறு செய்தார்கள், நாமும் தவறு செய்கிறோம், நாமும் தவறு செய்கிறோம். வித்தியாசம் என்ன? தவறு செய்த அந்த சஹாபாக்கள், அந்த தோழர்கள் அந்த தவறை நினைத்து வருந்தினார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள், கதறினார்கள் தௌபாவுக்காக. மாஇஸ், அந்த ஜினா செய்துவிட்ட சஹாபி வருகிறார் நபியிடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள், நான் ஒரு ஒழுங்கீனமான செயலை செய்து விட்டேன், என் மீது அல்லாஹ்வின் சட்டத்தை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறார். என்ன சட்டம் தெரியுமா? திருமணமாகி ஜினா செய்திருந்தால் கல்லறிந்து கொள்ள வேண்டும். மாஇஸை யாரும் பார்க்கவில்லை, எந்த போலீஸும் கைது செய்யவில்லை, எந்த செக்யூரிட்டி கேமராவும் காட்டி கொடுக்கவில்லை. அவருடைய தவறை பார்த்தவர் யாரும் நபியிடத்திலே வந்து சாட்சி சொல்லவில்லை. அவரே ஓடோடி வருகிறார். இதுதான் தக்வா, இதுதான் ஈமான். அது உங்களிடத்திலே இருக்கிறதா? ரசூலுல்லாவிடத்திலே வருகிறார். ரசூலுல்லா அவரை போ போ என்று சொல்கிறார். இந்த பக்கம் விரட்டிவிட்டு ரசூல் இந்த பக்கம் திரும்பிக் கொள்கிறார். இங்கே வருகிறார், தஹிர்னியா ரசூல் அல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று ரசூலுல்லா அவரை தள்ளிவிட்டு இப்படி திரும்பிக் கொள்கிறார்கள். இந்த பக்கம் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போ என்று அவரை தள்ளிவிட்டு இந்த பக்கம் திரும்பிக் கொள்கிறார்கள். யா ரசூலுல்லா, என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார், போ என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிக் கொள்கிறார்கள். நான்கு முறை சொன்னதற்கு பிறகு சொன்னார்கள், போ போ, நீ அந்த ஜினா விபச்சார அந்த செயலை செய்திருக்க மாட்டாய், ஏதாவது அந்த பெண்ணிடத்திலே பேசி இருப்பாய், சும்மா பழகி இருப்பாய், அல்லது சும்மா தொட்டு இருப்பாய், போ போ என்று சொல்கிறார்கள். இல்லை, அல்லாஹ்வின் தூதரே, அந்த செயலைத்தான் நான் செய்து விட்டேன் என்று சொன்னபோது
உனக்கு பைத்தியமா என்று கேட்கிறார்கள். இல்லை அண்ணா, இத்தனை பைத்தியம் எனக்கு இல்லை. புத்தி வேதனைத்து விட்டதா என்று கேட்கிறார்கள். இல்லை அல்லாவின் துதரே, புத்தி வேதனைக்கவில்லை, தெளிவாக நான் இருக்கிறேன், உணர்ந்து சொல்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியா? தோழர்களுக்கு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை அழைத்து சென்று கல்லறிந்து கொன்று விட்டு வாருங்கள் என்று. இதுதான் தக்வா சகோதரர்களே, இதுதான் ஈமான். அல்லாஹ்வின் சட்டத்தை புரிந்தார்கள். அந்த ஹாமிதியா பெண்ணை நினைத்து பாருங்கள், அந்த பெண்ணை நினைத்து பாருங்கள். நபியிடத்திலே வருகிறார், என்ன சொல்லி வருகிறார்? நபியே, மாரிசை நீங்கள் விரட்டியது போன்று என்னை விரட்டாதீர்கள், தவறு செய்துவிட்டேன், அதற்குரிய அடையாளத்தோடு வந்திருக்கிறேன், எனது வயிற்றிலே குழந்தை இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும், நீதான் தவறு செய்தாய், குழந்தை தவறு செய்யவில்லை, பெற்றெடுத்ததற்கு பிறகு வா என்று சொல்கிறார்கள். அவர்களை கைது செய்து வைக்கவில்லை, அடைத்து சிறையில் வைக்கவில்லை, வீட்டு காவலிலே வைக்கவில்லை. 10 மாதங்கள் பூர்த்தியாகி குழந்தை பெற்றெடுத்தவுடன் குழந்தையோடு வருகிறார் காமிதியா பெண். அல்லாஹ்வின் தூதரே, இதோ குழந்தை பெற்றெடுத்து விட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னை நாங்கள் கொன்று விட்டால் குழந்தைக்கு யார் பால் கொடுத்து வளர்ப்பது? குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்து விட்டு பால் மறந்தவுடன் கொண்டு வா என்று சொல்கிறார்கள். ஓராண்டு பூர்த்தியான உடனே குழந்தைக்கு பாலை மறக்கடித்து விட்டு ரொட்டி துண்டை சாப்பிட பழக்கப்படுத்தி விட்டு அழைத்து வருகிறார் அல்லாஹ்வின் தூதரே, இதோ எனது குழந்தையின் கையிலே ரொட்டி துண்டை பாருங்கள், அவன் பாலை மறந்துவிட்டு ரொட்டியை சாப்பிட ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தைக்கு யார் பொறுப்பேற்பது என்று கேட்க அன்சாரிகளிலே ஒருவர் பொறுப்பேற்கிறார். பிறகு சொல்கிறார்கள், இந்த பெண்ணை அழைத்து சென்று அல்லாஹ்வின் சட்டத்தை கல்லறிந்து கொள்கிற சட்டத்தை நிலைநிறுத்தி விட்டு வாருங்கள் என்று. அப்படி கல்லறியும் போது ஒரு தோழர் கோபத்திலே சொல்கிறார், பாவம் செய்த பெண்ணே என்று நபியின் காதிலே அந்த சப்தம் படுகிறது. சொல்கிறார்கள், நபி மனிதா, நீ என்ன சொன்னாய் அந்த பெண்ணை பார்த்து? அந்த பெண் செய்த தௌபாவை இந்த மதினாவில் உள்ள அத்தனை மக்களுக்கு பங்கு வைத்துக் கொடுத்தாலும் அல்லாஹ் இவர்களின் பாவங்களை மன்னித்து விடுவான். அவர்களின் தவறுகளை யார் விமர்சனம் செய்கிறீர்கள்? அவர்களின் தௌபாக்களை பாருங்கள், அவர்களின் பிழை பொறுப்பை பாருங்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான், அவர்களை ஏற்றுக்கொண்டான். சூரத்து தௌபாவை கண்டிப்பாக நீங்கள் வீடுகளுக்கு திரும்பியதற்கு பிறகு ஒரு முறை படியுங்கள், வாசியுங்கள், அதன் கருத்துக்களை ஆழமாக சிந்தியுங்கள். சூரத்து தௌபாவிலே சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் அப்படி விலாவாரியாக விசாலமாக விரிவாக சொல்கின்றான். முந்திக் கொண்டவர்கள் முதலாம் அவர்கள், யாரும் அவர்களை முந்த முடியாது, அவர்களை விட தரத்தில் யாரும் முதல் தரத்தை அடைய முடியாது. இந்த சர்டிபிகேட்டுக்கு பிறகு இனியாவது நம்ம தௌபா செய்து திருந்த வேண்டும். குர்ஆனிலே நீங்கள் ஆராய்பவர்கள், சிந்திப்பவர்கள் என்று சொல்கிறீர்களே, இந்த வசனத்தை ஏன் நீங்கள் சிந்திப்பதில்லை? வஸ்ஸாபி கூனல் அவ்வலூன் இந்த பதத்தை சிந்தித்து பாருங்கள். முந்திக் கொண்டார்கள் முதலாம் அவர்கள். அல்லாஹ் இதற்கு சான்று சொல்லிவிட்டு இன்னொன்றை அல்லாஹ் மறுத்து விட்டானா? இங்கே என்ன இருக்கிறது? ஈமானில் தான் இவர்கள் ஹை கிரேட், தக்வாவில் தான் இவர்கள் ஹை கிரேட், இல்மிலே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறானா? அல்லாஹ் யாரை பார்த்து பெஸ்ட் ஃபர்ஸ்ட் என்று சொல்கிறானோ அவர்கள் எல்லாவற்றிலும் தானே பெஸ்ட். அப்ப நபிக்கு அந்த தூதர் அந்த தோழர்களுக்கு இல்மு இல்லை என்று சொன்னால் அந்த தோழர்கள் யாரிடத்திலே படித்தார்களோ அந்த ப்ரொஃபசர், அந்த உஸ்தாத், அந்த ஆசிரியர், அந்த போதகரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஒரு டாப் ப்ரொஃபசர் படித்த ஒரு டாப் ஸ்டூடெண்ட், அவனை பார்த்து ஒருவன் இவனுக்கு கொஞ்சம் புத்தி கம்மி, இவன் சரியா படிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு 1st கிளாஸ் மாணவன் அவர்களை பார்த்து ஒரு டாப் ப்ரொஃபசர் படித்த டாப் ஸ்டூடெண்ட பார்த்து இவருக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கல, இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவை, யாரு? எல்கேஜி. எல்கேஜி சொன்னா அது என்ன இருக்கு, எப்படி இருக்கும்? அப்பாவை பார்த்து புள்ள சொன்ன மாதிரி அப்பா உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு பிள்ளைங்க சொல்லுதா இல்லையா, அப்பா உங்களுக்கு புரியாது இதெல்லாம், அப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவன் கையில வச்சிருக்கிற எல்கேஜி புக்கை வச்சுக்கிட்டு அப்பா சொல்லுவாரு, நான் சொல்லி தருவேன்னு சொல்லிட்டு. இவனுக்கு தெரியாது அப்பா எம்ஏ படிச்சவர், எம்காம் படிச்சவர், பிகாம் படிச்சவர்.
அவன் பத்தாம் கிளாஸ் படிச்ச தான் டீச்சர் தான் பெரிய டீச்சர்னு விளங்கி வச்சிருக்கான். எப்படி பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு சொல்லித்தர தான் டீச்சர் தான் பெரிய டீச்சர் விளங்கி வச்சிருக்கான். அது பாவம் ஏதாவது அறியாம கறியாம குண்டக்க மண்டக்க ஏதாவது சொல்லி வச்சிருக்கோம். அப்பா வந்து சரியா சொல்லுவாரு, இல்ல நீங்க சொன்னது தப்பு. என்ன சொல்லுவான், நீங்க சொன்னது தப்பு, எங்க டீச்சர் சொன்னது கரெக்ட். அவனுக்கு என்ன, எங்க அத்தா எம்காம் படிச்சாரு பிகாம் படிச்சாரு அது படிச்சாரு தெரியுமா, எங்க டீச்சர் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு அப்படித்தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ்வால் கல்வி போதிக்கப்பட்ட அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி அந்த அல் குலஃபாவு ராஷிதுல் யாரை பார்த்து நபி சொன்னார்களோ, அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதில் குலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னை எனது சுன்னத்தை கடைபிடியுங்கள், நேர்வழி பெற்ற நேர்வழி அடைந்த எனக்கு பின்னால் வரக்கூடிய கலீஃபாக்களின் சுன்னத்தை கடைபிடியுங்கள் என்று. காஃபிர்களுக்கெல்லாம் புரியுதுங்க, ஐரோப்பிய காஃபிர்களுக்கு புரிகிறது, கிலாபத்தின்படி ஆட்சி செய்தால்தான் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியும். உமருடைய அரசியல் சட்டங்கள், உமருடைய அந்த ஆய்வுகள் தான் நேர்மையானது நீதமானது என்று காஃபிர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், உமருக்கு இன்னும் மார்க்கம் புரியல சொல்லிட்டு, உமருக்கு இன்னும் விவரம் பட்டவில்லை என்று சொல்கிறார்கள். அலிக்கு குர்ஆன்ல சட்டம் தெரியவில்லை, தக்பீர் எங்க கட்டுறதுன்னு அலிக்கு தெரியலையா, ரதியல்லாஹு அன்ஹு. யாருக்கு தெரியல, என்ன தெரியலையா, தொழுகையில தக்பீர் என்ன கட்ட வேண்டும் எங்கே கட்ட வேண்டும் என்று தெரியவில்லையா. இன்னா அதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். இந்த வன்ஹர்ங்கிற அர்த்தத்துக்கு ஹஜ்ரத் அலிக்கு விளக்கம் தெரியலையா. குறைஷி குலத்திலே பிறந்து அரபு பண்டிதர்களை எல்லாம் பலவீனப்படுத்தி வாயடைக்க செய்து ரசூலுக்கு அடுத்து அபூபக்கருக்கு அடுத்து உமருக்கு அடுத்து அரபு கோத்திரத்தில் அரபு உலகிலேயே இவரை விட இலக்கியவாதி ஒருவர் இருக்க முடியாது என்று புகழ் பெற்ற அந்த அலிக்கு குர்ஆனிலே ஒரு சின்ன சூராவுக்கு விளக்கம் தெரியவில்லையாம். கேலி செய்கிறார்கள், நக்கல் செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள், பேசுகிறார் ஒருவர் அதை கேட்டுவிட்டு எல்லாம் சிரிக்கிறார்கள். இந்த அநியாயத்தை எங்கே சென்று முறையிடுவது சொல்லுங்க, இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை எங்கே சென்று முறையிடுவது சொல்லுங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நேர்வழி காட்டுவானா. கல்வியிலே அவர்கள் முந்தினார்கள், இல்மிலே முந்தினார்கள். ஏன், அவர்களுக்கு போதித்தது, அவர்களுக்கு பாடம் கற்பித்தது, அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா, யாரை விட சிறந்த ஆசிரியர் உலக வரலாற்றிலே பிறக்கவில்லையோ, இனி பிறக்க போவதில்லையோ, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி கற்பித்தார்கள். சஹாபாக்களுடைய ஆசிரியர் யார், யார் ஆசிரியர், யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்கெல்லாம் ஆசிரியர்கள், எதற்கெல்லாம் ஆசிரியர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு தீனை குர்ஆனை போதித்ததிலே ஆசிரியர், சுன்னாவை கற்பித்ததிலே ஆசிரியர், அவற்றையெல்லாம் வாழ்க்கையின் அத்தனை துறைகளிலும் கவனித்து கேளுங்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் வாழ்க்கையின் அத்தனை துறைகளிலும், குடும்பவியல் சட்டங்களா, இறையியல் சட்டங்களா, வணக்க வழிபாட்டின் சட்டங்களா, பொருளாதார சட்டங்களா, அரசியல் சட்டங்களா, சமூக சீர்திருத்தங்களா, அனைத்திலும் நபி அவர்கள் கொடுத்த விளக்கம், அவர்கள் கொடுத்த ஞானம் அந்த தோழர்களுக்கு, அவர்களின் ஞானத்தை பார்த்து அன்றைய காலத்திலே கல்வியிலே எங்களை விட யாரும் வளர்ந்தவர்கள் இல்லை என்று இருமாப்பு கொண்டிருந்த, பெருமைப்பட்டுக் கொண்டிருந்த பாரசீகர்களும் ரோமர்களும் உங்களின் கல்வியை எங்களுக்கு போதியுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு மாறினார்கள். தமிழிலே சமீப காலத்திலே ஒரு புத்தகம் வந்தது, பா ராகவன் என்ற ஒரு எழுத்தாளர் எழுதினார், நிலமெல்லாம் இரத்தம் என்று. அந்த புத்தகத்தின் முன்னுரையிலே அல்லது பதிப்புரையிலே அவர் எழுதுகிறார், ஏன் சமுதாயமே ஒரு காஃபிர் அந்த சஹாபாக்களை
புரிந்தது போன்று கூட மதிப்பது போன்று கூட மதிக்க மறுக்கிறீர்கள். ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக், ஒரு அல்லாஹ்வை தெரியாத ஒரு காஃபிர் அந்த சஹாபாக்களின் கல்விகளை பார்த்துவிட்டு இவர்களெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அவனுடைய வார்த்தையிலே சொல்லி தெய்வீக மக்கள் என்று சொல்கிறார். அந்த அந்த எழுத்தாளர் பா ராகவன் எழுதுகிறார், உமர் அவர்கள் சிரியாவை ஷாம் தேசத்தை கைப்பற்றியதற்கு பிறகு, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றியதற்கு பிறகு, அங்கே பூர்வீக குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள், பிறகு இங்கிருந்து குடியேறிய முஸ்லிம்கள், அங்கு இருந்த நெருப்பு வணங்கிகள் மஜூசிகள், இப்படி நான்கு பலதரப்பட்ட சமுதாயங்கள் குடியேறி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சிரியா பாலஸ்தீன அந்த பகுதிகளிலே தனது அரசாங்கத்தை கிலாபத்தை நிலைநிறுத்திய போது யார் யார் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அரசியல் சட்டத்தை உமர் வகுத்து கொடுத்தார். ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும், சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்ததை அந்த பா ராகவன் படித்துவிட்டு சொல்கிறார், அதன் வரிகளை படிக்கும் போது எனக்கு உடலெல்லாம் சிலிர்க்கிறது. அந்த வரிகள் தெய்வீக வரிகள் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு காஃபிருடைய உணர்வை பாருங்கள். சத்தியத்தை அவர்களால் ஏற்காமல் இருக்க முடியவில்லை, மனதால் ஒப்புக்கொண்டு வாயால் மொழியவில்லை என்றாலும் சரியே, சத்தியத்தை அவர்களால் பிரகடனப்படுத்த முடியாமல் இருக்கவில்லை. ஒரு காஃபிர் என்ன சொல்கிறார், உமருடைய அந்த சட்டங்களை இன்று படிக்கும் போது கூட உடல் சிலிர்க்கிறது, தெய்வீக வரிகளாக நான் உணர்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட கல்வி போதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு மார்க்கம் புரியவில்லை. சில காரியங்களை காலங்கள் தான் புரிய வைக்கும். காலம் என்ன ஆசிரியரா, காலம் என்ன குர்ஆனுக்கு முஅல்லிமா, காலம் என்ன அல்லாஹு முஅல்லிமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅல்லிமா, அல்லது காலம் முஅல்லிமா பேசுகிறார்கள். காலம்தான் குர்ஆனின் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குமா, காலம்தான் குர்ஆனின் சில விஷயங்களை புரிய வைக்குமா? எதற்கு எப்படி சொல்ல கூச்சப்படுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் சொல்ல உள்ளத்திலே வைத்திருப்பது என்ன தெரியுமா, இந்த காலத்தில் உள்ள அறிவாளிகள் தான், இந்த காலத்தில் உள்ள சயின்டிஸ்டுகள் தான் குர்ஆனை நல்லா புரிஞ்சு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்ல வர்றாங்க. அதை சொன்னால் முஸ்லீம் மக்கள் ஓட ஓட விரட்டி அடித்து கொன்று விடுவார்கள் என்பதற்காக இப்படி மாற்றி சொல்கிறாங்க. காலம் புரிய வைக்கும் என்னங்க அர்த்தம் அது? இப்போ இந்த காலம் கெட்டுப்போச்சுன்னா என்ன அர்த்தம், காலமாக கெட்டுப்போச்சு, இந்த காலம் கெட்டுப்போச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த காலத்தில் இருக்கிற மக்கள் கெட்டு போனார்கள், அதானே அர்த்தம். இந்த காலம் நல்ல காலம் என்றால் என்ன அர்த்தம், இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் நல்லவர்கள் என்று அர்த்தம். அப்ப என்ன சொல்கிறார்கள், காலம் நமக்கு குர்ஆனை புரிய வைக்கும் என்றால் என்ன அர்த்தம், அப்ப அதுக்கு காலம் தான் நமக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும் என்றால் என்ன அர்த்தம், அந்த காலத்தில் வாழக்கூடிய அறிவாளிகள் விஞ்ஞானிகள் நமக்கு குர்ஆனை புரிய வைப்பார்கள் என்றால் இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நபிக்கு அப்ப என்ன வேலை, இந்த குர்ஆன் எந்த சமுதாயத்துக்கு ஓதி காட்டப்பட்டதோ அந்த சமுதாயத்துக்கு என்ன வேலை, யாருக்கும் வேலை கிடையாது. அவங்களுக்கு சும்மா இபாதத்தை பத்தி தெரியும் அவ்வளவுதான். யாருக்கு, இவங்க சொல்ற என்ன விளக்கம், இபாதத்துக்கு தான் அவங்களுக்கு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி பத்தி தெரியுமே தவிர மற்றபடி விஞ்ஞானம் விஞ்ஞானம் அவங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியாது என்பதை நீ எப்படி முடிவு செய்தாய், ஒருவரை பற்றி அவருக்கு அது தெரியவில்லை என்று சொன்னால் நீ அவர்களை பற்றி எந்த அளவு அறிந்திருக்கிறாய், அவர்களுடைய ஞான புத்தகங்களிலே அறிவு களஞ்சியங்களிலே எந்த அளவு நீ படித்து வைத்திருக்கிறாய். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்களும், அபு உபைதாவும், காலித் இப்னு வலீதும் தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொண்ட கடிதங்களை படித்து பாருங்கள், அறிவு என்றால் என்ன என்று உங்களுக்கு புரியும், கல்வி என்றால் என்ன என்று புரியும், சிந்தனை என்றால் என்ன என்று உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட ஞானங்களை மேலை நாட்டவர்கள் எல்லாம் அதனுடைய தர்ஜுமாக்களை படித்துவிட்டு இன்று வரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரபி தெரியும் என்று பிதற்றக்கூடிய நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இதோட முடித்துட்டு
والسابقون الأولون مندي أبرغل مدلام أبرغل சொல்லிக்கொண்டே இருக்கலாம். காலை வரை இதற்கு விளக்கத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு எனக்கு ஆசை வருகிறது. அல்லாஹ் எனக்கு அந்த விளக்கத்தை கேட்பதற்கு உங்களுக்கு அந்த பொறுமையை ஆர்வத்தை கொடுக்க வேண்டும். முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இது ரொம்ப முக்கியமான செய்தி, நல்ல கண்களை திறந்து உள்ளத்தையும் திறந்து செவிகளை எனக்கு கொடுத்து கேளுங்கள். முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி அதோடு அவர்களுக்குள்ள நன்மையை சொல்லி முடிச்சிருந்தா இந்த கூட்டத்துக்கு இன்னும் துணிவு வந்திருக்கும். நாங்க தான் அவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க? நாங்க தான் அவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏனென்றால் அப்படித்தான் பேசுகிறார்கள். சொர்க்கத்துக்கு ஒரே ஒரு கூட்டம் தான் போவாங்க, அது தௌஹீத் ஜமாத்து கூட்டம் தான் போவோம். என்ன கூட்டம் போகுமா? தௌஹீத் ஜமாத்து கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகுமா, பாக்கி எல்லாம் நரகத்துக்கு போவாங்களாம். இந்த தௌஹீத் ஜமாத்து கூட்டம் எப்போ வந்துச்சு? தௌஹீத் ஜமாத்து என்ற இந்த அமைப்பு எப்போது வந்தது? இன்று இருக்கும், நாளை தடை செய்யப்பட்டு விட்டால், இவர்களின் தலைவர் இறந்து விட்டால், இவர்கள் எல்லாம் அடுத்து அடுத்து இந்திய ஜமாத், அப்புறம் கர்நாடகா ஜமாத், அப்புறம் பாரத் ஜமாத், அப்புறம் அந்த ஜமாத், இந்த ஜமாத் மாறிட்டா அப்ப யாருங்க சொர்க்கத்துக்கு போவார்? சொல்கிறார்கள், 73 கூட்டத்தில் எல்லா கூட்டமும் நரகத்துக்கு போயிடும், தௌஹீத் ஜமாத் ஒரு கூட்டம் மட்டும்தான் பெர்ஃபெக்ட் கரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடும். அதுவும் எப்படி இருக்கணுமா? ஐடென்டி கார்டு வாங்கி வச்சிருக்கணுமா? அப்போதான் அதுவும் தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லி அந்த கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதாதான், ஐடென்டி கார்டு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கணும். மார்க்கத்தோடு இப்படி ஒரு விளையாட்டா? அல்லாஹ்வின் தீனிலே இப்படி ஒரு அத்துமீறல் துணிவா? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, என்ன பேசுகிறீர்கள், எதை நம்புகிறீர்கள்? அல்லாஹ் இந்த வசனத்தை இதோடு முடித்திருந்தால் இவர்கள் இப்படி பேசியிருப்பார்கள். ரப்பு அனைத்தையும் தெரிந்தவன், இப்படி அறிவீனர்கள், முட்டாள்தனமாக கண்மூடித்தனமாக தக்லீது செய்பவர்கள், தலைமை வழிபாடு செய்பவர்கள் உருவாகுவார்கள் என்று அறிந்து அல்லாஹ் அத்தோடு நிறுத்தி விடாமல், அந்த முந்தியவர்கள் யார், அந்த முதலாம் அவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். மினல் முஹாஜிரீன் வல் அன்சார். புரியுதா இல்லையா? இப்ப நாங்க தாங்க அந்த பெஸ்ட், நாங்க தாங்க அந்த ஃபர்ஸ்ட்னு யாரு எந்த லூசு வந்து உளரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப தெளிவா சொல்லி விடுகிறார். யார் அவர்கள்? அந்த முந்தியவர்கள். யார் அவர்கள்? அந்த முதலாம் அவர்கள். மினல் முஹாஜிரீன் வல் அன்சார், முஹாஜிர்கள். மக்காவிலே பிறந்து உம்முல் குரா அந்த அல் பலதுல் ஹராமிலே வாழ்ந்து அல்லாஹ் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக துரத்தப்பட்டார்களே, விரட்டப்பட்டார்களே, அந்த முஹாஜிர்கள். அபூபக்கரிலிருந்து பிலால் வரை உள்ள யார்? அந்த முஹாஜிர்கள். பிறகு யார் வல் அன்சார். அந்த முஹாஜிர்களை எல்லாம் வர 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 வர, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், மனைவி தேவையா தர தயார், நிலம் தேவையா தர தயார், மனைவி தேவையா தர தயார். யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு கேடுகட்ட இந்த சமுதாயம் அல்லாஹ் இதற்கு ஹிதாயத்து கொடுக்க வேண்டும். கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேங்குது. இதுல வேற பெருமை, நாங்கள்லாம் பரம்பரை முஸ்லீம், இவங்கெல்லாம் மௌல முஸ்லீம். பேசிக்கிட்டே இருந்தா இப்படி நரகத்துக்கு போக வேண்டித்தான். எங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் அவர்கள் அந்த அன்சாரிகள்? எனக்கு ரெண்டு மனைவி இருக்கு, நீ பாவம் மனைவி இல்லாம அங்கிருந்து வந்துட்ட, ஏன் ரெண்டு மனைவியில எந்த மனைவி உனக்கு ரொம்ப கண்ணுக்கு அழகா தெரியறாங்களோ அவங்கள நீ சொல்லு, நான் தலாக்கு விட்டுடுறேன், இதா முடிஞ்சவுடனே நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவர்கள் தான் அன்சாரிகள். யார் அன்சாரிகள்? தனது குழந்தை பசியிலே துடித்துக் கொண்டிருந்தாலும், தனது மனைவி பசியிலே துடித்துக் கொண்டிருந்தாலும், தானும் பசியிலே துடித்துக் கொண்டிருந்தாலும்,
ஒரு முஹாஜிர் வயிறார சாப்பிட வேண்டும் என்று பச்சிலம் குழந்தையை பசியோடு தூங்க வைத்தவர்கள். பச்சிலம் குழந்தையை பசியோடு தூங்க வைத்தவர் இரவெல்லாம் பசியோடு தாயும் தந்தையும் குழந்தையும் துடித்துக் கொண்டிருக்க நபியினுடைய விருந்தினர் வயிறார சாப்பிட வேண்டும் என்று அவருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு காலையிலே சுபுஹ் தொழுகையிலே பசியோடு சென்றால் அல்லாஹ் அரசிலிருந்து வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். நபி கேட்கிறார்கள், அபு தல்ஹா, நேற்று இரவு எனது விருந்தாளியோடு நீ எப்படி நடந்து கொண்டாய்? ரப்பு வசனத்தை இறக்கிவிட்டானே. மனைவியை பங்கு வைத்தார்கள், எடுத்துக்கொள், நீ திருமணம் முடித்துக்கொள் என்று. சொத்தை பங்கு வைத்தார்கள், கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க, நீங்க உங்களை என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரர் ஆக்கிட்டாங்களா? இந்த பாருங்க, எனக்கு இங்கே இவ்வளவு தோட்டம் இருக்கு, எனக்கு இங்க இவ்வளவு வியாபாரம் இருக்கு, இவ்வளவு கையில கேஷ் இருக்குது, இது அப்படியே ரெண்டா 50-50 போட்டுற, உங்களுக்கு பாது எனக்கு பாது. சொந்த தம்பிக்கே தர மாட்டேங்கிறான், இவன் சொந்த அக்கா தங்கச்சிக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், பக்கத்து வீட்டில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு ஒரு ரொட்டி துண்டு கொடுக்க மாட்டேங்கிறான். யார் அந்த அன்சாரிகள்? பையத்துல் அக்பாவை அழைத்து பாருங்கள். 80 தோழர்கள் ஒன்று கூடி முடிவு செஞ்சுட்டு வர்றாங்க, அழுது கொண்டே வருகிறார்கள். மதினாவில் இருந்து மக்கா வரை எதற்காக அழுகிறார்கள்? எதற்காக அழுகிறார்கள்? பேசுகிறார்கள், நாம் எல்லாம் மதினாவிலே நமது மனைவி மக்களோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்க மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அடி வாங்கி கொண்டு தெரு தெருவாக துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, இது நமக்கு நியாயமா? இது நமக்கு தகுமானதா? அல்லாஹ் நம்மிடத்திலே மறுமையிலே கேட்க மாட்டான் என்று அழுது கொண்டே வந்து நபியிடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறோம், எங்களோடு வந்து விடுங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம், நாங்கள் உங்களை அரவணைக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் எங்கள் செல்வங்களை எல்லாம் கொட்டி கொடுக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரே எங்களோடு வந்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அங்கே ஒப்பந்த பரிமாற்றங்கள் அங்கே புரிய வைக்கப்படுகின்றன. பிரச்சனை என்னவென்று அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது, என்னவென்று அங்கே உணர்த்தப்படுகிறது. நீங்க பாட்டுக்கு நினைச்சுக்காதீங்க, ஏதோ பிரியத்துல என் நபியை கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஆசை வார்த்தை சொன்னா நபி வந்துருவாங்க, நீங்க நினைச்சுக்காதீங்க என்று மாறி மாறி பேசுகிறார்கள். நீங்கள் நபியை அழைத்து சென்றால் அரபுலகம் அனைத்தையும் நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டியது வரும். நீங்கள் நபியை அழைத்து சென்ற ஒரே காரணத்திற்காக அரபு மக்கள் அனைவரும் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள், உங்களை வெட்டுவார்கள், உங்கள் பெண்களை அடிமைகளாக சிறைபிடித்து செல்வார்கள், உங்கள் குழந்தைகளை அடிமைகளாக ஆக்கிக் கொள்வார்கள், இதற்கெல்லாம் நீங்கள் தயாரா என்று கேட்டபோது அந்த அன்சாரிகள் சொன்னார்கள், இதற்கு என்ன, இதற்கு மேலும் நாங்கள் தயார் என்று கூறிவிட்டு அந்த அன்சாரிகள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுங்கள். எங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் பல இயக்கத்தில் இருக்கிறாங்க, பல அமைப்புகள் இருக்கிறாங்க, ஏன்னு சொன்னா அடுத்து நம்ம தலைவர் ஆகலாம்னு சொல்லிட்டு, அடுத்து நமக்கு பதவி வந்துடாதா நம்மளும் ஒரு கை பாத்திர மாட்டோமா, எங்கெங்க எப்படி எப்படி சுருட்டணும் வைக்கணும் பதுக்கணும் சொல்லி இயக்கங்களிலே சேருபவர்கள், கழகங்களிலே சேருபவர்கள், அமைப்புகளிலே சேருபவர்கள் பலருடைய எண்ணம் என்ன, எப்படியாவது தலைவர் ஆயிடணும், எப்படியாவது செக்ரட்டரி ஆயிடணும், குறைஞ்சபட்சம் பொருளாளராவது ஆயிடணும், ரொம்ப முக்கியமான பதவி. அந்த தோழர்கள் அன்சாரிகள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எங்கள் பெண்களை எங்கள் பிள்ளைகளை எப்படி பாதுகாப்போமோ அப்படி உங்களை பாதுகாப்போம், எங்கள் செல்வத்தில் எதையும் நாங்கள் உங்களுக்கு செலவழிப்பதிலே கருமித்தனம் காட்ட மாட்டோம், எல்லாவற்றுக்கும் நாங்கள் தயார், எங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், இப்படிலாம் செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்படியெல்லாம் செய்தால் என்ன கிடைக்கும், இன்னைக்கா இருந்தா அடுத்து உங்களை தலைவரா போட்டோம் சொல்லுவார். ஒரு 5 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தா போதும், தலைவர் ஆயிடலாம். நீங்க தான் இந்த கட்சிக்கு கொடி நடுவீங்க, எல்லா செலவும் பார்த்துப்பீங்க, பேனர் செலவுனா உடனே உங்களுக்கு தலைவர் பதவி காத்துக்கிட்டு இருக்கு, உடனே உங்களுக்கு செக்ரட்டரி பதவி காத்துக்கிட்டு இருக்கு, செலவழிக்க தெரிஞ்சா போதும், குடிச்சாலும் பரவாயில்லை, மது அருந்தினாலும் பரவாயில்லை, அத்தனை கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, ஏன் ஊர்லயே பெரிய ரவுடியா இருந்தாலும் பரவாயில்லை, செலவழிக்க தயாரா, உங்களுக்கு பதவி தயார், ஏனைய அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது இங்கே உள்ள அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லா அமைப்புகளுடைய பெரும்பாலான பண்பாடு இதுதான். கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க முதல்ல கொண்டு வருவோம் அப்புறம் திருத்துவோம் சொல்றாங்க.
எப்படி கொண்டு வந்து திருத்துவிய? ரவுடியை வச்சா திருத்துவிய? கேவலமானவனை வைத்தா நீங்கள் திருத்துவீர்கள் சமுதாயத்தை? என்ன கேட்டார்கள்? எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் வஃபைதும் அன்தும் ஃபலகுல் ஜன்னா, நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். பாய்ந்து வந்தார்கள் அன்சாரிகள், அல்லாஹ்வின் தூதரே கரத்தை கொடுங்கள், நாங்கள் பயத்து செய்கிறோம் என்று. வந்த பெண்களும் சும்மா இருந்தார்களா? இரண்டு அல்லது மூன்று பெண்கள் வந்தார்கள், ஓடி வந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே நாங்களும் உயிரை கொடுப்பதற்கு தயார், எங்களுக்கும் கரத்தை கொடுங்கள் என்று. ஆனால் நபி அவர்கள் பெண்களின் கரத்தை பற்றவில்லை, வாயால் அவர்களுக்கு மொழிந்தார்கள், அதை அவர்கள் பிறகு மறுமொழிந்தார்கள். அவர்கள் தான் அன்சாரிகள். வஸ்ஸாபி கூலல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். இப்போது சொல்கிறார்கள், அதாவதுங்க அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்கதான், அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய, ரொம்ப பேசி பேசி கிட்டக்க போயிட்டா அது அந்த ஹிஜ்ரத்து நுஸ்ரத்துங்கிறதுல அவங்க தாங்க. எப்படி ஹிஜ்ரத்து நுஸ்ரத்துங்கிறதுல அவங்க தான், நம்மெல்லாம் அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஆனா கல்வி ஆராய்வு திறமைன்னு வந்துட்டா நம்மள முந்த முடியாதுங்க. இது திரும்ப டவால் இன்னொரு பெட்டி. கண்ணியத்திற்குரியவர்களை மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த கல்வியில் முந்தியவர்கள், ஈமானிலே, இல்மிலே, தக்குவாவிலே முந்தியவர்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் அவர்கள் யார் என்று அவர்களின் புனை பெயர்களை, பண்பு பெயர்களை கூறி அல் முஹாஜிர் அல் அன்சார் என்று சொல்கிறார். 124,000 சஹாபாக்களுடைய பெயரையும் குரான்ல சொன்னா, குரானை எத்தனை வால்யூமா எழுதணும் நினைத்து பாருங்கள். புரியலையா சொல்றது? ஆகவேதான் சஹாபாக்களை இரு பண்புகளை கொண்டவர்களாக பிரித்து முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்தவர்கள் என்று ஒரு கூட்டத்தாரை சொல்லி, அவர்களுக்கு துணை நின்ற உதவி செய்த அன்சாரிகள் என்று ஒரு கூட்டத்தை சொல்லி இரண்டு கூட்டங்களாக அல்லாஹ் முடித்து விடுகின்றான். முந்தியவர்கள், முதலாம் அவர்கள், நீங்க அதுக்கு முன்னாடி வந்து பெருமை கொள்ளாதீங்க, அவங்க முஹாஜிர்கள் அன்சாரிகள். மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அபூபக்கரிலிருந்து ஆரம்பித்து பிலால் வரை, ஸஅத் இப்னு உபாதாவிலிருந்து ஆரம்பித்து முஆத் இப்னு ஜபல், அனஸ் வரை அத்தனை அன்சாரிகளையும் உள்ளடக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். இப்ப ஒரு உண்மையான மூமினாக ஒருவன் இருந்தால், யாராக இருந்தால், உண்மையான மூமினாக இருந்தால், வாய் பிதற்றலில் அல்ல, உண்மையான ஒரு மூமினாக இருந்தால், இவன் இந்த வசனத்தை கேட்டதற்கு பிறகு என்ன சொல்வான் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், அந்த முந்தியவர்கள், முதலாம் அவர்கள், முஹாஜிர்களை, அன்சாரிகளை நான் பின்பற்ற வேண்டுமே என்று சொல்லுவான். அவர்களை நான் பின்பற்றி வாழ வேண்டுமே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பார். ஆம் சகோதரர்களே, நல்லவர்கள் நல்லவர்களை பார்த்து அவர்களை போன்று நல்லவர்களாக மாற வேண்டும், அவர்களோடு சேர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். புரியுதா? கெட்டவர்கள் கெட்டவர்களை பார்க்கும் போது அந்த கெட்டவர்களோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அட்டகாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். இது பண்பு. அல் ஜின்சு யமீலு இலல் ஜின்சி, இனம் இனத்தோடு சேரும், இனம் இனத்தோடு சேரும். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நல்லவரை பார்த்த உடனே உடனே அவர் மேல உங்களுக்கு அன்பு வரும். அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட பக்கத்துல உட்காரணும், அவரோட கொஞ்சம் தூரம் போகணும், அவருக்கு சலாம் சொல்லணும்னு ஆசை வரும். வருமா வராதா? கெட்டவன் கெட்டவனை பார்த்தால், குடிப்பவன் குடிப்பவனை பார்த்தால், கள்ளத்தனம் உள்ளவன் கள்ளத்தனம் உள்ளவனை பார்த்தால் அப்படி. இதை இன்னும் நீங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால், இறை தூதர்களின் பிரார்த்தனைகளை கொஞ்சம் படித்து பாருங்கள். இறை தூதர்கள் இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி திரும்ப துஆ கேட்கிறார்கள்? யா அல்லாஹ் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லவர்களோடு சேர்த்து வை அல்லாஹ்வே. அவர்களுடைய மகனுடைய மகனுடைய மகன் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ் என்னை நல்லவர்களோடு சேர்த்து வை.
இறை தூதர்களின் பிரார்த்தனையாக அல்லாஹ் சொல்கிறார், நல்லவர்களை நேசிப்பதையும் நல்லவர்களோடு வாழ்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு கொடு என்று. அப்ப இவ்வளவு உயர்வாக சொல்லப்பட்ட சஹாபாக்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகளை அவர்களின் உயர்வுகளை பண்புகளை கேட்கும் போது, அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டவில்லை என்றாலும், அதன் தொடரை உங்களுக்கு நான் ஓதவில்லை என்றாலும், அல்லது நீங்களே படித்து தெரிந்திருக்கவில்லை என்றாலும், ஒரு மூமின் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் ஒருவரை புகழும் போது, அல்லாஹ் ஒருவரை உயர்வாக பேசும் போது உங்களுடைய ஈமான் உண்மையாக இருந்திருக்குமேயானால், அல்லாஹ்வின் புகழை உண்மையாக நீங்கள் நம்பியிருப்பீர்கள் என்றால், என்ன செய்ய வேண்டும் உள்ளத்திலிருந்து, யா அல்லாஹ், எந்த கூட்டத்தை பற்றி நீ இப்படி உயர்வாக சொல்லுகிறாயோ அந்த கூட்டத்தோடு என்னை சேர்த்து வை, அவர்களை பின்பற்றக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கு கொடு என்றல்லவா நாம சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இவர்களிலே புரிந்தவர்களும் இருப்பார்கள், புரியாதவர்களும் இருப்பார்கள், புரியவில்லை என்றாலும் புரிந்தவர்களை போன்று நடிப்பவர்களும் இருப்பார்கள், முட்டாள்களாக இருந்தாலும் அறிவாளிகளை போன்று காட்டிக்கொள்பவர்களும் இருப்பார்கள் என்பதற்காக அல்லாஹ் அதையும் அங்கே சொல்லிவிடுகிறான். என்ன சொல்கிறார் ரப்பு சொல்கிறார், இந்த முந்தியவர்கள் முதலாம் அவர்களை பின்பற்றியவர்கள் மினல் முஹாஜிரீன், இந்த ஹிஜ்ரத்தில் அன்சாரிகள் முஹாஜிர்கள் இந்த முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் இவர்களை நன்மையான காரியங்களிலே இவர்கள் செய்த நன்மைகளை செய்பவர்கள். அப்ப என்ன அர்த்தம், அவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான் அவர்களை நன்மையிலே பின்பற்றியவர்கள் என்று. இவன் சொல்றான் நான் பின்பற்ற மாட்டேன், நேரா குர்ஆனுக்கு போவேங்கிறான். என்ன சொல்றான், ரப்பு சொல்கிறார் அவர்களை பின்பற்றியவர்கள் என்று. அப்ப நீ குர்ஆனையே முதல்ல ஏத்துக்கல, நீனே குர்ஆனையே ஏத்துக்கல, குர்ஆனை ஏற்றுக்கொண்டேன் என்று மக்களுக்கு மத்தியிலே நடிக்கிறாய், பிதற்றுகிறாய், போலி பிரச்சாரம் செய்கிறாய். குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது, வல்லதீன தபஊஹும், அவர்களை பின்பற்றியவர்கள். அவர்களை பின்பற்றுறது தக்லீத் ஆயிருச்சா, ஆனா இந்த தலைவரை பின்பற்றுறது மட்டும் தக்லீது கிடையாது. ஹதீஸ திறந்து அரபிய வார்த்தை வார்த்தையா படிச்சு காட்டி, நான் படிச்சதுதான் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு தர்ஜுமா எழுதிருக்கு பாரு, படிச்சு காட்டி இதை நீ ஏத்துக்கிறியா இல்லையான்னு கேட்டா, அப்படியா எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, இருந்தாலும் அதுக்கு அண்ணன் என்ன விளக்க சொல்றான்னு கேட்டு வந்து சொல்றேன். ஹதீஸ் சஹீஹ், அர்த்தமும் சரி, இதுவரைக்கும் இது எங்க அண்ணன் சொன்னது இல்லையே, இப்ப என்ன முடிவுக்கு வந்து விட்டார்கள், புகாரில இருந்தாலும் சரி, முஸ்லிமில இருந்தாலும் சரி, அபுதாவுதில இருந்தாலும் சரி, திருமதியில இருந்தாலும் சரி, அத்தனை ஹதீஸ் நூல்களால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இப்ப 1400 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாத்தில இன்னொரு ஒரு புதிய சட்ட வரமுறை, புதிய ஒரு அணுகுமுறை, புதிய ஒரு சரிகாணும் முறை வந்திருக்கிறது. இந்த எல்லா ஹதீஸ் நூல்களில் இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணன் ஏற்றுக்கொண்டால் சரி, எங்கள் அண்ணன் ஏற்றுக்கொண்டால் மார்க்கம், எங்கள் அண்ணன் நிராகரித்து விட்டால் அது மார்க்கம் அல்ல. ஒருத்தரை கூப்பிட்டு, என்னம்மா நீங்க தௌஹீது ஜமாத்து தௌஹீதுவாதின்னு சொல்றீங்களே, சுபூதுலுகையில பார்த்தா ஒருத்தனையும் காணும், சுபூதுலுக ஜமாத்துல பார்த்தா ஒருத்தனையுமே காணுமே, ஆனா இவ்வளவு தௌஹீது பேசுறீங்களே, ஹதீஸ்ல பாருங்கப்பா, சுபூஹு தொழுகையும் இஷா தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, சுபூஹு தொழுகையும் இஷா தொழுகையும் யாருக்கு கஷ்டமா இருக்கும், முனாஃபிக்குகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றானே, உங்கள ரொம்ப பேர் சுபூ தொழுகைக்கு காணமே, இந்த பருப்பா ஹதீஸ்னா, ஹதீஸா எங்க இருக்கு,
புகாரிலியா அப்படியா அப்படியா இதுக்கு அண்ணன் என்ன விளக்கம் சொல்றாருன்னு கேட்டு வந்து சொல்றோம் எப்படி யா அல்லாஹ் அப்படியா ஹதீஸ்ல இருக்குதா இத்தனை நாள் நான் தவறா அலட்சியமா இருந்துட்டேனே இனிமே நான் சுபூத்துல ஜமாத்துக்கு வந்துருவேன்னு சொல்றதுக்கு ஈமான் இருந்தால் தானே சொல்ல போகிறார்கள் ரப்புடைய பயம் இருந்தால் தானே சொல்ல போகிறார்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டிருந்தால் தானே சொல்ல போகிறார்கள் இவர்கள் ஈமான் கொண்டது இவர்களுடைய தலைவரை அல்லவா அந்த தலைவரின் போதனைகளை அல்லவா இவர்கள் ஈமான் கொண்டது ஹதீஸையா ஹதீஸுக்கு இவர்களுடைய தலைவர்கள் கூறும் கருத்தை தான் இவர்கள் நம்பி இருக்கிறார்கள் எனவேதான் சஹீஹான ஹதீஸை தொடர்ந்து காட்டுனா இதுக்கு நம்ம அண்ணன் சொல்ற விளக்கத்தை கேட்டுட்டோம் மஆதல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம் அல்லாஹ் சொல்கிறான் வல்லதீன தபஊஹும் பிஹ்ஸான் அப்ப சஹாபாக்களில் சிலர் இடத்திலே சிலர் சில தவறுகள் நடந்திருக்கலாம் ஆய்வுகளிலே சில தவறுகள் நடந்திருக்கலாம் ஏனைய சஹாபாக்கள் அதை சுட்டி காண்பித்திருப்பார்கள் நீங்க கிடையாதுங்க அதை சுட்டி காட்டுறது யார் சுட்டி காண்பித்திருப்பார்கள் 1400 வருஷத்துக்கு பின்னாடி வந்து இவர் தவறுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுமா உமர் ஒரு தவறை செய்திருப்பார் என்றால் உமருடைய மகனே அதை சொல்லியிருப்பார் ரழியல்லாஹு அன்ஹுமா ஜமீஆன் அதுதான் அந்த சஹாபாக்களுடைய கூட்டம் அதுதான் அந்த சஹாபாக்களுடைய சமூகம் தவறிலே அவர்கள் துணை போக மாட்டார்கள் சில சஹாபாக்கள் ஹாக்கிம்களாக அவர்கள் ஹலீஃபாக்களாக இருந்தபோது அரசர்களாக இருந்தபோது அரசியல் ரீதியாக ஏனைய ஒரு காரணத்திற்காக சில சட்டங்களை அவர்கள் வகுத்திருக்கலாம் புகாரியிலே இந்த ஹதீஸ உங்களுக்கு ரொம்ப வேகமா அமைத்து பார்ப்பவர்கள் இதை ஜித்தஹதல் ஹாக்கிம் فاصاب فله اجران واذا اخطا فله اجر واحد ஆய்வு செய்பவர் அல்லது ஆட்சியாளர் ஆய்வு செய்பவர் ஆட்சியாளர் ஆய்வு செய்து அவர் சரியாக சொல்லிவிட்டால் இரண்டு நன்மைகள் அவர் தவறாக சொல்லிவிட்டால் அவருக்கு ஒரு நன்மை இந்த ஹதீஸ் உங்களுக்கெல்லாம் பொருந்தும் ஏன் உமருக்கு பொருந்தாது இந்த ஹதீஸ் உங்களுக்கெல்லாம் பொருந்தும் ஏன் உஸ்மானுக்கு பொருந்தாது இந்த ஹதீஸ் அலிக்கு பொருந்தாது இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு பொருந்தாது பட்டியல் போடுகிறார்கள் என்ன பட்டியல் பாருங்கள் மார்க்கத்தை புரியாதவர்கள் மார்க்கத்திலே பிதஅத்துகள் செய்தவர்கள் என்று உமருடைய பெயரை குறிப்பிடுகிறார்கள் உஸ்மானுடைய பெயரை குறிப்பிடுகிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய பெயரை குறிப்பிடுகிறார்கள் குறிப்பிட்டு விட்டு எழுதுகிறார்கள் பிதஅத்து செய்தவர்கள் நரகவாதிகள் என்ன எழுதுகிறார்கள் இவர்கள் எல்லாம் பிதஅத்து செய்து விட்டார்கள் எது ஆய்விலே நடந்த தவறை அதுவும் அந்த சஹாபாக்களாலேயே மாற்றப்பட்டு விட்டது மறுக்கப்பட்டு விட்டது சரி எது என்று போதிக்கப்பட்டு விட்டது இவர்கள் இன்று எழுதுகிறார்கள் பாருங்கள் மார்க்கத்திலே பிதஅத்து செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பிதஅத் எல்லாம் வழிகேடு வழிகேடெல்லாம் நரகம் என்று இந்த சஹாபாக்களின் பெயர்களை எழுதி இவர்கள் இதை எழுதுகிறார்கள் என்றால் என்ன சொல்கிறார்கள் உமரை பற்றி என்ன சொல்கிறார்கள் அந்த உஸ்மானை பற்றி என்ன சொல்கிறார்கள் அந்த அலியை பற்றி அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதை பற்றி நபியின் வாயால் அல்லாஹ்வின் வேதத்தால் சொர்க்கவாதிகள் என்று சான்று கொடுக்கப்பட்ட அந்த மக்களை பார்த்து பிதஅத்துவாதிகள் என்று சொல்கிறீர்களா மார்க்கத்தை புரியாமல் அனாச்சாரம் செய்தவர்கள் என்று சொல்கிறீர்களா அவர்கள் எல்லாம் நரகவாசிகள் என்றால் சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு துளி இடத்தை கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டார் அவர்கள் செல்கிற சொர்க்கம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா யார் இருப்பார்கள் சொர்க்கத்திலே யார் இருப்பார்கள் அபூபக்கர் இருப்பார் உமர் இருப்பார் நபி சொல்லுகின்றார்கள் மேராஜுக்கு நான் சென்றேன் அங்கே ஒரு அழகான மாளிகையை பார்த்தேன் ஆசை வந்தது இந்த மாளிகை எனக்குரியதாக இருக்க வேண்டும் என்று அப்ப கேட்டேன் ஜிப்ரீல் இடத்திலே இந்த மாளிகை யாருக்கு சொந்தமானது என்று ஜிப்ரீல் சொன்னார் குறைஷி வாலிபருக்கு சொந்தமானது என்று நான் தான் அந்த வாலிபனாக இருப்பேனோ என்று ஆசைப்பட்டு அந்த 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 மாளிகைக்குள் செல்ல ஆசைப்பட்டு நான் சரி பெயரை கேட்டு விடுவோம் அது நான் தானா வேறு யாருமா என்று அந்த குறைஷி வாலிபர் யார் என்று கேட்டபோது ஜிப்ரீல் கூறுகிறார் உமருக்கு உரியது
உமருடைய கோபம் எனக்கு நினைவுக்கு வந்து நான் நுழையாமல் வந்துவிட்டேன் என்று சொல்லும் போது உமர் தேம்பி தேம்பி அழுகிறார், அல்லாவின் தூதரே உங்களின் மீதான் நான் கோபப்படுவேன் என்று. அந்த பத்ருவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ் இத்தலா அலா அஹ்லி பத்ரின் ஃபகால யஅமலு மா ஷிஅதும் கத் கஃபர்த்து லக்கும். அல்லாஹ் பத்ரிலே கலந்து கொண்ட அத்தனை 303 சஹாபாக்களையும் தனித்தனியாக பார்த்தான், அவர்களை அறிந்தான், அவர்களுக்கு சொன்னான், நீங்கள் இனி எதை வேண்டுமானாலும் செய்யலாம், உங்களை நான் மன்னித்து விட்டேன். சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயம் 18வது வசனம் படித்து பாருங்கள். லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இத் யுபாயிஊனக தஹ்த அஷ்ஷஜரா ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம் வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா. இதே சூரத்துல் ஃபத்ஹுடைய கடைசி வசனம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷிதாவு அலல் குஃபார் ருஹமாவு பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜதன் யப்தகூன ஃபத்லன் மினல்லாஹ் ஃபத்லன் மினல்லாஹி வரிதுவானா சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அதரி சுஜூத் ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. அந்த மரத்திற்கு கீழே நபியிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்ட அத்தனை தோழர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், 1400 தோழர்கள். தபூக்கு போரிலே கலந்து கொண்ட 30,000 தோழர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டேன் என்று சொல்கிறான், அவர்களின் உள்ளங்களில் உள்ளதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதும் அவரோடு இருக்கக்கூடிய தோழர்களும் யார் தெரியுமா, அவர்கள் ருக்குஉ செய்வார்கள், சுஜூது செய்வார்கள், தொழுகையின் அடையாளங்கள் முகங்களில் இருக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். அவர்களை பற்றி தௌராத்திலே நான் சொல்லி இருக்கிறேன், அவர்களை பற்றி இன்ஜீலிலே நான் சொல்லி இருக்கிறேன், அந்த உதாரணத்தை குர்ஆனிலும் சொல்லுகிறேன். அவர்களை கொண்டு முஹம்மது நபியை பலப்படுத்தி காஃபிர்களை கோபப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கொஞ்சம் கவனமா கேளுங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள். அவர்களை கொண்டு முஹம்மது நபியை பலப்படுத்தி காஃபிர்களை கோபப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இமாம் மாலிக் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்களை பற்றி பேசும் போது எவன் கோபப்படுகிறானோ அவன் காஃபிர். என் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்களை பற்றி பேசும் போது அவர்களுடைய உயர்வுகளை, குர்ஆனிலே உள்ள உயர்வுகளை எந்த நீங்க ஹதீஸ் நூலா இருந்தாலும் எடுத்து பாருங்க, புகாரிலிருந்து கடைசி ஹதீஸ் நூலா இருக்கட்டும், கடைசியில இவ்வளவு பக்கங்களை ஒதுக்கி வைத்திருப்பார்கள் சஹாபாக்களின் சிறப்புகள் என்று. முதல்ல முஹாஜிர்களின் சிறப்புகள், அன்சாரிகளின் சிறப்புகள், பிறகு அபூபக்கருடைய சிறப்பிலிருந்து கடைசி சஹாபி வரை எவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களோ அவர்களின் சிறப்புகளை எல்லாம் எழுதியிருப்பார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு புதிய கூட்டம் சஹாபாக்களின் பிழைகள்னு புக் எழுதுதுங்க. அன்றைய காலத்திலே முஸ்லிம்கள், அறிஞர்கள், தாபிகீன்கள், இமாம்கள், ஆலிம்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள் சஹாபாக்களின் சிறப்புகள் என்று புத்தகம் எழுதினார்கள். இவர்கள் எழுதுகிறார்கள் சஹாபாக்களின் பிழைகள், சஹாபாக்களின் தவறுகள். அன்று மதரசாக்களிலே பாடம் நடத்தினார்கள் சஹாபாக்களின் மேன்மைகள் என்று. இவர்களின் மதரசாக்களிலே பாடம் நடத்துகிறார்கள் சஹாபாக்களின் பிழைகள் என்று, சஹாபாக்களின் தவறுகள் என்று இவர்கள் பாடம் நடத்துகிறார்கள். சஹாபாக்களை பற்றி பேசினால் கோபம் வருகிறது. சஹாபாக்களுக்கு ரதியல்லாஹு அன்ஹும் என்று சொன்னால் கோபம் வருகிறது. என்ன, சில மஸ்ஜிதுகள்ல எனக்கு பயான் பண்றதுக்கே அனுமதி கிடையாது, நான் குர்ஆன் ஹதீஸை பேசினாலும். ஏன் தெரியுமா, இவர் சஹாபாக்களை பேசும்போது ரதியல்லாஹு அன்ஹும்னு சொல்றாங்க. இவர் சஹாபாக்களை சொல்லிவிட்டு அவர்களுக்காக துவா கேட்கிறாராம், அதனால் இவருக்கு எங்கள் மஸ்ஜிதிலே அனுமதி கிடையாது. அப்ப குர்ஆனுக்கு உங்க மஸ்ஜிதிலே அனுமதி இருக்குதா,
அதுவும் எங்க தலைவர் தர்ஜுமா செஞ்ச குர்ஆனுக்கு தான் அனுமதி. என்ன ஒரு பெரிய அக்கிரமம் நடத்தி பாருங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமிற்கே குத்தகை எடுத்துக் கொண்டவர்களா? இன்னும் சொல்ல போனால் சில காலங்களிலே இவரை நபி என்றும் இவர்கள் சொல்லிவிடுவார்கள், நபி என்றும் சொல்லிவிடுவார்கள், துணிந்து விட்டார்கள். அதற்கு கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், படித்து பாருங்கள். وَالَّذِينَ اتَّبَعُوهُمْ அல்லாஹ் சொல்கிறான் அபூபக்கரை பின்பற்றி என்று, அல்லாஹ் சொல்கிறான் உமரை பின்பற்றி என்று, முஹாஜிரை பின்பற்றி, அன்சாரியை பின்பற்றி. எதுல பின்பற்றணுமான்னு சொன்னா ஹிஜ்ரத்துல நுஸ்ரத்துல தான் பின்பற்றணுமா? இவங்க பிராக்கெட் எதுக்குங்க? பிராக்கெட்டு எதுக்கு? பிராக்கெட் ஹிஜ்ரத்து நுஸ்ரத்துல பின்பற்றி என்று சொன்னால், அப்ப ஹிஜ்ரத்து நுஸ்ரத்தை தவிர சஹாபா கடத்துல வேற ஒண்ணுமே இல்லையோ? என்னங்க ஹிஜ்ரத்து நுஸ்ரத்தை தவிர அந்த தோழர்களிடத்திலே ஒண்ணுமே இல்லையா? தொழுகையின் உணர்வுகளை தெரியாத நீ, ஜகாத்தின் உணர்வுகளை புரியாத நீ, நோன்பின் ருசியை காணாத நீ, ஹஜ்ஜின் இன்பத்தை காணாத நீ, வணக்க வழிபாட்டின் ஆன்மீகத்தை உணர்வுகளை புரியாத நீ, அந்த சஹாபாக்களின் ஆன்மீகத்தை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி, கல்வியை பற்றி நீ பேசுகிறாயா? ஐந்து ஆண்டுகள், ஆறு ஆண்டுகள், ஏழு ஆண்டுகள், ஏன் இப்போதெல்லாம் ஐந்து மாதங்கள், ஆறு மாதங்கள், ஏன் மூன்று மாதங்களில் ஆலிமாகலாம், ஆறு மாதங்களில் தப்சீர்களை அலசுகிற ஆலிம்களாக மாறிவிடலாம், ஆறு மாதங்களிலே ஹதீஸுகளை, குர்ஆனை ஆய்வு செய்கிற ஆலிம்களாக மாறிவிடலாம் நீங்கள் என்று பிதற்றக்கூடிய நீங்கள், பேசக்கூடிய நீங்கள், அரபி மொழியிலே பிறந்து வளர்ந்து அரபி மொழியை அவர்களின் இலக்கண இலக்கியமாக, அவர்களின் பிறப்பு மொழியாக ஆக்கிய அந்த ரப்புல் ஆலமீன், அந்த ரசூலிடத்திலிருந்து குர்ஆனை படித்தவர்கள், அவர்கள் புரிகிற மார்க்கம் தவறா? அறகுறை இன்னும் குர்ஆனை கூட மனப்பாடம் செய்வதற்கு மரண சக்தி இல்லாத நீ, குர்ஆனின் ஒரு வசனத்தை ஓதினால் அடுத்த வசனத்தை மறக்கக்கூடிய நீ, ஒரு ஹதீஸின் அறிவிப்பாளரை கூட மரணம் செய்து கொள்வதற்கு தகுதி இல்லாத, அந்த திறமை இல்லாத நீ, மார்க்கத்தை நீ எங்களுக்கு சொல்வதா? மார்க்கத்தை நீ எங்களுக்கு புரிய வைப்பதா? அபூபக்கர் எங்களை பின்பற்ற, அபூபக்கரை நாங்கள் பின்பற்றவில்லை என்றால் வேறு யாரை பின்பற்றுவது? அபூபக்கரை நாங்கள் பின்பற்றவில்லை என்றால், உமரை, உஸ்மானை, அலியை நாங்கள் பின்பற்றவில்லை என்றால், அந்த முஹாஜிர் அன்சாரிகளை நாங்கள் பின்பற்றவில்லை என்றால், நாளுக்கு நாள் அபிப்பிராயங்களை மாற்றிக்கொண்டு, நாளுக்கு நாள் தடுமாறிக்கொண்டு, அத்தனை குற்றங்களையும் குறைகளையும் செய்து கொண்டு உழன்று கொண்டிருக்கக்கூடிய உன்னையா நாங்கள் பின்பற்றுவது? உனது கூட்டத்தையா நாங்கள் பின்பற்றுவது? உன்னிடத்திலா நாங்கள் தௌஹீத்வாதிகள், முஃமின்கள், முஸ்லிம்கள் என்று சாற்று வாங்குவது கேவலமாக இல்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மூதாட்டி வருகிறார், பல கேள்விகளை கேட்கிறார். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உயிராக இருக்கிறீர்கள், உங்களிடத்திலே நான் வந்து கேள்வி கேட்டேன், பதில் சொன்னீர்கள், நீங்கள் இறந்து விட்டால் நான் யாரிடத்திலே வந்து கேள்வி கேட்பது? என்ன கேள்வி பார்த்தீங்களா? எவ்வளவு விவரமா அந்த மூதாட்டி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள்லாம் மார்க்கத்தை படிக்க வேண்டும் சகோதரிகளே. அந்த மூதாட்டி என்ன கேட்டார்கள் சொல்லுங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் கேள்வி கேட்டேன், நீங்க மூதா போயிட்டீங்கன்னா நான் யார்கிட்ட போய் கேட்கறது? அந்த அளவு ரசூலுல்லாவோடு நெருக்கமாக, அந்த ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் பழகி இருக்கிறார்கள் சஹாபாக்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மூத்தா போயிட்டு அபூபக்கர்கிட்ட போய் கேளுங்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறார்கள்? அபூபக்கரிடத்தில் கேளுங்கள். அடுத்து அந்த பெண்மணி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கர் மூத்தா போயிட்டா யார்கிட்ட போய் கேட்கறது? நான் உமரிடத்திலே சென்று கேளுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு பின்னால் உமரை பின்பற்றி வழிநடங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் சொல்கிறீர்கள் இவரை பின்பற்ற கூடாது என்று. யார் பேச்ச கேட்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்ச கேட்கிறதா, அல்லது சோஹன் சோ உடைய பேச்ச கேட்கிறதா? ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதா சொன்னது உண்மையாக இருக்கும். நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்காமல் சோ அன் சோ சொன்ன பேச்சை கேட்டால் நீங்கள் யாருக்கு ரசூலுடைய பட்டத்தை கொடுத்தீர்கள் என்று உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள்.
அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே அவனுடைய வேதத்திலே ஒரு இடத்தில் அல்ல நூற்றுக்கணக்கான இடங்களிலே சொல்லிக் கொண்டே வருகிறான். சூரத்துல் பக்ராவுடைய வசனம் ரொம்ப தூரமான வசனம் கூட அல்ல. நீங்கள் மூமினாக இருப்பது போன்று உங்களுடைய ஈமானை போன்று நீங்கள் மூமின்களாக மாறியது போன்று அதுபோன்று மக்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டால் தான் நேர்வழி என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க சொல்றீங்க நாங்க ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு யார் இவர்கள்? குர்ஆனிலே நீங்கள் ஈமான் கொண்டது போன்று என்று சொல்லப்பட்ட சமுதாயம் யார்? இரையச்சம் உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் குர்ஆனிலே யார்? உண்மையான மூமின்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் குர்ஆனிலே யார்? குன்தும் கைர உம்மத்தின், உம்மத்துகளில் நீங்கள் சிறந்தவர்கள் என்று யாரை முன்னோக்கி அல்லாஹ் பேசினார்? யாரை முன்னோக்கி அல்லாஹ் பேசினார்? குர்ஆன் இறங்குகிறது. அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உம்மத்திலே சிறந்தவர்கள் என்று. யாரை பார்த்து? 1400 வருஷத்துக்கு பின்னாடி வந்து நம்மளை பார்த்தோம். யாரை பார்த்து? நபிக்கு முன்னால் வீற்றிருந்த அந்த சஹாபாக்களை பார்த்து. அதற்கு பின்னாடிதான் நம்ம எல்லாம் பின்னாடி போய் நுழைவோம். அவங்கள மாதிரி இருந்தா எப்படி? அவங்கள மாதிரி இருந்தா, அவங்களை பின்பற்றினால், அவர்களுடைய சொல் செயல்களை ஏற்று நடந்தா அங்க போய் சேருவோம். அல்லாஹ் குன்தும் ஹைர உம்மத்தின், உமர் அவர்கள் சொல்கிறார்கள் நபியின் தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன வசனம் இது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, உங்கள் மார்க்கத்தை நீங்கள் ஒப்படைப்பதென்றால் அல்லாஹ்விடத்திலே ஒப்படையுங்கள், ரசூலிடத்திலே ஒப்படையுங்கள், அந்த ரசூலுடைய தூய தோழர்களிடத்திலே ஒப்படையுங்கள். கல்வியில் தரமற்றவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், படிப்பிலே குறைவானவர்கள், புத்தி பேதலித்தவர்கள் இன்று ஒன்று சொல்வார்கள், நாளை ஒன்றை மாற்றுவார்கள், நிலைமைக்கு ஏற்ப ஃபத்வாக்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்களே, மன இச்சைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடத்தில் உங்கள் மார்க்கத்தை ஒப்படைத்து விடாதீர்கள். உங்கள் கல்வியை, உங்கள் ஞானத்தை, உங்கள் அறிவை குர்ஆனிடத்திலே ஒப்படையுங்கள், ஹதீஸ் இடத்திலே ஒப்படையுங்கள். ஹதீஸுக்கென்று அறிஞர்கள் இருக்கிறார்கள், ஃபிக்ஹ் ஞானத்திற்கென்று அறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தேடிச் செல்லுங்கள், அவர்களிடமிருந்து கல்விகளை படியுங்கள். மாச பத்திரிகைகளும் வெளியிடப்படக்கூடிய சீடிகளும் கேசட்டுகளும் உங்கள் மார்க்க ஞானத்தை முடிவு செய்துவிட வேண்டாம், அது உங்களின் ஆசிரியர்களாக மாறிவிட வேண்டாம். சமுதாயம் அப்படித்தான் மார்க்கத்தை இலகுவாக தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கேசட்டை பார்த்துட்டா போதும், இவர் பேசுற பேச்சை பார்க்கணும், முடிஞ்சு போச்சு. உலகத்திலேயே இவரை மாதிரி முஃப்தி கிடையாது, உலகத்திலேயே இவரை மாதிரி முஜத்தஹித் கிடையாது. நேற்று வரை தெரு கோடியிலே இருந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒருவன் தொழாதவன், மார்க்கம் தெரியாதவன், ஏன் இன்னும் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அதனுடைய பொருளை தெரியாத ஒருவன் அந்த தலைவரின் ஒரு பயானிலே உட்கார்ந்து விட்டு வந்து பேசுகிறான் ஹதீஸ்ல ரொம்ப குர்ஆனுக்கு முரண்படுறது இருக்குன்னு சொல்லிட்டு. ஷஹாதாவிற்கே இன்னும் சரியாக அர்த்தம் படிக்காதவன், சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அர்த்தம் தெரியாதவன், ஈமானின் அம்சங்களை தெரியாதவன் ஒரு பயானை கேட்டுட்டு வந்து பேசுறா. அறிவை நம்ம பயன்படுத்தணுங்க, ஹதீஸ்ல உள்ளதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு எதை போதிக்கிறார்கள்? எதை போதிக்கிறார்கள்? நிராகரிப்பை போதிக்கிறார்கள். எதை போதிக்கிறார்கள்? நயவஞ்சகத்தனத்தை போதிக்கிறார்கள். எதை போதிக்கிறார்கள்? குரோதத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், பகைமையை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் மூமின்கள் யார் தெரியுமா? மூமின்களோடு நேசம் பாராட்டுவார்கள். மூமின்கள் யார் தெரியுமா? காபிர்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய மார்க்க எதிரிகளிடத்திலே பகைமை காட்டுவார்கள் என்று. இவர்கள் முஸ்லிம்களிடத்திலே பகைமை காட்டுகிறார்கள், காபிர்களிடத்திலே நேசம் காட்டுகிறார்கள். முஸ்லிம்களை மேடை போட்டு திட்டுகிறார்கள், முஸ்லிம் அறிஞர்களை திட்டுகிறார்கள், காபிர்களிடத்திலே சொல்கிறார்கள் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்களை வகுப்புகளாக, பிரிவுகளாக பிரித்து சண்டை சச்சரவு செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்துல ஒரு நிர்பந்தம், பல பேர் ஒன்று கூடி இருக்கிறோம், தொழுகிறதுக்கு இடம், அந்த தொழுகை இடம் அவர்களுக்கு சொந்தமானது, எங்களை தொழுவதற்கு உள்ளே அனுமதிக்கவில்லை, நீ தௌஹீத் ஜமாத்தா இருந்தாதான் தொழுகிறதுக்கு உள்ளார அனுப்புவோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எதை சொல்லுகிறார்கள்? எப்படி பிரிக்கிறார்கள் மார்க்கத்தை மக்களை? நினைத்து பாருங்கள் சகோதரர்களே,
அவர்களுக்கு மறுப்பு பேச வேண்டும் என்பதற்காக நான் இங்கே பேசவில்லை. இந்த விஷயத்தை சொல்லும் போது இந்த குர்ஆனின் சத்தியத்தை மறுக்கக்கூடிய மக்களை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். இதில் யாரையும் பயப்படுவதற்கோ, முகஸ்துதி செய்வதற்கோ, அல்லது பெருமை பேசுவதற்கோ, அல்லது படிப்பதற்கோ இங்கே வேலையில்லை. சத்தியத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தோழமைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சமுதாயம், அல்லாஹ் இவர்களை உயர்வாக பேச, நபி இவர்களை உயர்வாக பேச, சமுதாயம் இவர்களை கண்ணியப்படுத்த, இவர்களை போன்று நாம் மாற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பக்கூடிய நாம் அந்த வேதத்தின்படி, அந்த நபியின் சுன்னாவின்படி இவர்களை போன்று நாம் மாற வேண்டும், இவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதில்தான் அல்லாஹ் சொல்கிறான், ரழியல்லாஹு அன்ஹும், நான் பொருந்தி கொள்வேன், நீங்களும் என்னை பொருந்தி கொள்வீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. அல்லாஹ் இடத்திலே அவருடைய அழகிய பெயர்களை கொண்டும், அவருடைய உயர்ந்த பண்புகளை கொண்டும் சொர்க்கத்தை வேண்டியவனாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எனக்கும் உங்களுக்கும் வேண்டியவனாக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வேண்டியவனாக, இம்மை மறுமையின் வெற்றியை வேண்டியவனாக, வழிகேடுகள், சீர்கேடுகள், சிந்தனையின் குழப்பங்கள், எல்லா விதமான தீமைகளை விட்டு அல்லாஹ் இடத்திலே எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பு தேடியவனாக நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.